பொறாமை குணத்திற்கு விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்னை செய்தான் வள்ளுவன் இந்த அதிகாரத்தை சொல்லும்போது, இந்த பொறாமை எல்லா மனிதர்களிடம் இருக்கும். நாட்டுக்கு நாடு பொறாமை இருக்கு, வீட்டுக்கு வீடு இருக்கு. சுருக்கமாக சொல்லப்போனால் சாமியாருக்கு சாமியார், பிச்சைக்காரருக்கு பிச்சைக்காரர் பொறாமை இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்கார பொறாமை. இப்படி பொறாமை இல்லாமல் இருக்க முடியாது. அது ஆறாவது அறிவுன் பலகீனமா, ஆறாவது அறிவு உள்ளவனுக்கு தான் இருக்கும். இப்போ மாடெல்லாம் நினைக்காது. ஒரு மாடு இது பெருசாக இருந்தால், கொழு கொழு இருந்தால் அடுத்த மாடு பொறாமைப்படாது. அது மாதிரி மற்ற எந்த ஜீவராசிகளும் பொறாமை இருக்காது. இந்த ஆறாவது அறிவு உள்ளவனுக்கு தான் இந்த பொறாமை இருக்கும். இப்போ வள்ளுவன் வந்து மற்ற ஜீவராசிக்கெல்லாம் சொல்லலை, பொறாமைப்படாதுன்னு சொல்ல. மனிதனை பார்த்து பொறாமைப்படாதே, ஏன் பொறாமைப்படக்கூடாதுன்னு சொன்னான். பொறாமைப்பட்டால் தீமை செய்வேன், தீமை செய்யும்போது அது உடைய கடுமை வினை சூழ்ந்துக்குன்னு சொல்லுவோம். அப்போ வினை சூழும்போது மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமாகும். அதனால் இந்த கொனைக்கேடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த கொனைக்கேடு இருந்தால் என்ன ஏற்படும்? செல்வம் குறையும். இப்போ விவசாயி இருக்கிறான், பக்கத்து காட்டுக்காரன் கரும்பு வாழை தென்னை பசுமையாக இருக்கும், அது கண்டு பொறாமை போடுவான். அல்லது அடுத்த வீட்டுக்காரன் பங்களாவில் இருந்தால் ஒரு சின்ன வீட்டுக்காரன் கண்டு பொறாமை போடுவான். இது போன்ற பொறாமைனால் என்னாகும்? செல்வம் குறையும், செல்வம் உள்ள செல்வமும் போகும். பேசாமல் இருக்க பொறாமை இருப்பவன் பேசாமல் இருக்க மாட்டான். அவன் தெரியாத ஐயா, அவன் ஊர் முதல்ல கொள்ளையடிச்சவன் சொல்லுவான். பக்கத்து வீட்டுக்கு பங்களாவாசியை பார்த்து அவன் இப்போ ஊர் முதல்ல கொள்ளையடிச்சவன் கடத்தல் பெருவழின்னு சொல்லிடுவான். இந்த செய்தி அவனுக்கு தெரிஞ்சு போகும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவன் எல்லா வாய்ப்பு வசதியும் உள்ளவனாக இருப்பான். எல்லா வாய்ப்பு வசதியும் உள்ளவன், ஆள்படை உள்ளவன், பணப்பணம் உள்ளவன், சொன்னால் எதையும் செய்யக்கூடிய ஆள்படையெல்லாம் இருக்கும். அவனை பார்த்து புரியாமல், அவனுடைய தன்மை தெரியாமல், அவனுடைய பலம் தெரியாமல் பேசிவிடுவான். பொறாமை காரணமாக அந்த விளைவுகள் குடும்பமே வீணாக போகும், நசிக்க விடுவான் நசிக்கும். ஆகவே இந்த அது என்னாகும்? இந்த மாதிரி ஒரு பலகீனத்தை உண்டு பண்ணும் பொறாமை. செல்வத்தையும் கெடுக்கும். அழுக்கார் என ஒரு பாவி, ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன். அழுக்கார் என ஒரு பாவி, ஒப்பற்ற பாவின்னு அர்த்தம். ஒரு பாவின்னா நெகரிலா, ஒப்பற்ற பாவின்னு அர்த்தம். அழுக்கார் என்று சொல்லப்பட்ட ஒரு ஒப்பற்ற பாவி திரு செற்று தீயுளி உயித்தி விடுன்னா. பொறாமை இருந்தால் என்ன ஏற்படும்? செல்வத்தை கெடுக்கும். பொறாமை உள்ளவன் என்ன செய்வான்? பக்கத்து வீட்டுக்காரன் வளர்ச்சி கண்டவனை கண்டு அவன் மேலே கேஸ் போடுவான். கேஸ் போட்டால் எல்லா செல்வமும் அதிலே போகும், செல்வமும் போகும். அழுக்கார் என ஒரு பாவி திரு செற்று, செற்றுனா செல்வம் அழிந்து. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.